வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் தலைப்பு ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டு பட்டமரம் கவிதை பேழை இதில் பட்டமரத்தின் வருத்தங்களை காணலாம் பச்சை இலைகள் காய்ந்தும் மொட்டை மரமாக இருக்கும் மரமானது தான் வெட்டப்படும் நாள் சீக்கிரம் வருவதை எண்ணி கவலையடைந்ததாகவும் பெருமூச்சு விடுவதாகவும் எண்ணி கவிஞர் தமிழொலி பட்டமரத்தின் வருத்தங்களை இப்பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார் பட்டமரம் அமர நிழல் தந்தேன் நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் தர கூரை விரித்த இலையாக உதவினேன் இப்பொழுது இந்த இலை வெந்து கருகி சருகாகி உள்ளேன் கட்டை என்னும் பெயரை பெற்று துன்பப்படுகிறேன் எனக்கு உடையாக இருக்கும் பட்டை இன்று பிரிந்து இற்றும் இழ எழில் இழந்தும் காணப்படுகிறேன் காலமென்ற புயலில் சிக்கிய மனிதன் அமுதுக்காக கரம் நீட்டியது போல் இன்று துன்பப்படுகிறேன் ஆனால் அன்றோ பாடும் பறவைகளின் மர கிளைகளில் அமர்ந்து பாட்டு பாடியது பனித்திரை மூடி பூமிக்கு ஈர்ப்பை கொடுத்தது கிளைகள் மீது ஏறி சிறுவர் குதிரை விட்டு ஆடினர் ஆனால் இன்று ஏட்டில் படிக்கக்கூடிய வெறும் கனவாகவும் கதையாகவும் என் வாழ்வு முடிந்துவிட்டதே என்று பட்டமரத்தின் வருத்தங்களை கவிஞர் குறிப்பிடுகிறார் நன்றி